ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் 5 ஆரம்பித்து 9வது நாளாக வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. 9வது நாள் எபிசோடில் ஒரு நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை பார்க்க போகிறோம். அதாவது அக்ஷரா ரெட்டி வந்து கதை சொல்கிற டாஸ்கில் வந்து அவங்களோட கதையை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஹீரோஸ், அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோ நல்லாவே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாததுனால அவங்க ஓரளவு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே லைக்கு டிஸ்லைக்கு ஹார்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. எமோஜி எல்லாமே வந்து சிம்பிள் கொடுக்குறாங்க. அதாவது 12 பேர் லைக் கொடுத்துருக்காங்க, ஒருத்தவங்க ஹார்ட் கொடுத்துருக்காங்க, 3 பேர் டிஸ்லைக் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கனா பிரியங்கா வந்து நம்ம ராஜுபாயை வந்து நீங்கள் லைக் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி போய் கேட்குறாங்க. அது ராஜுபாய் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சொன்ன கதை வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது அவங்கவுங்களோட விருப்பம் தான் அது. அந்த டாஸ்கில் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கோ டிஸ்லைக்கோ ஹார்ட்டோ எதுவுனாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் அது. இதை வந்து இன்னொருத்தவங்க நான் இப்போ நான் வந்து இன்னும் ஒருத்தவங்க லைக் பண்ணுறேன்னா அதை போய் அடுத்தவங்க வந்து என்னகிட்ட வந்து அதை வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கக்கூடாது. அதை கேட்குறது முறையும் கிடையாது. அந்த மாதிரி பிரியங்கா போய்ட்டு ராஜுக்கிட்ட போய்ட்டு கேட்குறாங்க, எதுக்கு லைக் கொடுத்தீங்க? அவர் சொன்னதில் வந்து ஒரு இதே இல்லை, ஒரு இம்ப்ரெஷன் ஒரு இது அந்த மாதிரி இல்லை. அவர் சொல்கிற கதையில் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சொல்லும்போது ராஜு வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. இவங்க வந்து ராஜு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு கிண்டல் பண்ணி சொல்கிற மாதிரி, உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நீ வந்து லைக் கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா வந்து ராஜுக்கிட்ட வந்து ஒரு கிண்டலாகவும் சொல்கிறாங்க. ராஜு ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. அவர் அண்ணாச்சிக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னா. ஆனால் வந்து அவரை கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாரு. பிரியங்கா வந்து கேமராவுக்கு முன்னாடி பேசுகிறாங்க, ஏதோ பதிவு பண்ணணும்னு திங்க் பண்ணுறாங்க. அப்படி வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டார். அந்த பிரியங்கா என்ன மனசு நினச்சிட்டு இருக்கோ அதை அப்படியே வந்து கேட்ச் பண்ணிட்டார். அவர் ஒரு ரைட்டருக்கு உள்ள ஒரு இதை வந்து அவர் கரெக்டாக அந்த இடத்துல நிரூபிச்சிட்டார். அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு 9 எபிசோட்லேயும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே உலகம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பல கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கேமராவில் ஏதோ ஒன்று பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வேற ஒன்று நம்ம முன்னாடி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் அவங்க வந்து பேசுகிறாங்க. பிரியங்கா அப்படிங்கிறவங்க நம்ம வந்து முன்னாடி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. தவிர அது அவங்களாவே இல்லை, நம்ம வந்து முன்னாடி தெரியணும், நம்ம அந்த இடத்த தெரியணும் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க வேற ஒன்றும். அதுதான் கரெக்டாக ராஜு வந்து கேட்ச் பண்ணி கரெக்டாக சொல்லிட்டாரு. அண்ணாச்சிட்ட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அவங்க வந்து கேமராவில் ஏதோ ஒன்று பதிவு பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்த கொஞ்சம் நேரத்தில் வந்து பிரியங்கா வந்து கதை சொல்கிற அந்த டாஸ்கில் வந்து கதை சொல்கிறாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இவங்களோட கேவலமாக சொன்னாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு ஆங்கராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சொல்லப்போனால் ஆங்கராக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்கர், நல்லா பேசக்கூடிய ஒரு பேச்சு திறமக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெண்மணி அவங்க. அவங்களுக்கு அவங்க பேசுகிறது வந்து ஸ்டார்டிங்கில் பேச வரும்போது பெரிய ஒரு என்னமோ அந்த சிக்காகோவில் இந்தியாவை சிக்காகோ பாராளுமன்றத்தில் இந்தியாவை பற்றி எடுத்து பேச போகிற மாதிரி பெரிய லெவலில் வந்து பேசினாங்க. அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை அவங்க ஸ்டோரியில். பிரியங்கா பேசின ஸ்டோரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்லாம் ஒன்றும் கிடையாது, அந்தளவுக்கு கிடையாது. அதுக்கு வந்து அக்ஷரா வந்து கூட அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, எனக்கு வந்து பேச தெரியாத அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பனாகவே வந்து சொன்னாங்க. எனக்கு பேச தெரியாது, அதை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இது இவங்க வந்து பேச தெரிஞ்சவங்க, பல மேடைகள் ஏறி பேசியிருக்காங்க. இவங்க பேசுறது வந்து ஒரு அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெஷன் இல்லை. அதாவது தன்வினை தனை சுடுங்கிற மாதிரி நம்ம ராஜுபாய் வந்து சரியான ஆப்பு வச்சா இருப்பாருங்க அந்த இடத்துல. அதாவது நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் லைக் கொடுத்தேன். அவர் அந்த நேரத்தில் ஏற்றுக்கிட்டா இருப்பாருங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு மனசுங்கிறது. அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம், அதனால் நான் லைக் கொடுத்தேன். அதுவும் திரும்பி அதே நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க, அதையே நான் உங்களுக்கு பண்ணால் தவறாயிரும். அதே மாதிரி அந்த தப்பை நான் மீண்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பிரியங்காவுக்கு வந்து கரெக்டாக டிஸ்லைக் கொடுத்து சரியான ஆப் அடித்தார். அந்த இடத்துல ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கிட்டார். அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக நடந்துக்கிட்டாரு. பிரியங்காவுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் வந்து 8 ஹார்ட் கொடுத்தாங்க, 4 லைக்கு 4 டிஸ்லைக் கொடுத்தாங்க. அக்ஷராவுக்கு வந்து 12 லைக்கு 1 ஹார்ட்டு 3 டிஸ்லைக்கு. இவங்க அதான் தன்வினை தனிச்சுடுங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்களே ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது ஒரு சின்ன கதை, ஒரு குட்டி கதை ஒன்று நான் சொல்கிறேன். இது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க. நான் சொல்லணுங்கிற ஒரு விருப்பம் அதனால் அந்த கதையை சொல்கிறேன். சலவை தொழிலாளர்கள் அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து கழுதை வச்சுட்டு கிராமத்துலலாம் பார்த்தீங்களாவே அது இன்னும் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறையா கிராமத்துலலாம் அந்த மாதிரி இன்னமும் இருக்குது.
அவங்க கழுதை வச்சுருப்பாங்க. கழுதை வந்து அந்த துணி மூட்டையெல்லாம் சுற்றி அந்த கழுதை மேலே ஒரு மூட்டை மாதிரி கட்டி முதுகில் வச்சு குளத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த துணியெல்லாம் துவச்சி எடுத்து வருவாங்க. அந்த செலவை பண்ணுறவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் அந்த கழுதை மேலே வச்சு ஏற்றிட்டு போயிருக்காங்க. துணியெல்லாம் ஏற்றிட்டு போயிருக்காங்க, துணியை வச்சு ஓட்டி கொண்டு போயிருக்காங்க. அந்த கழுதையில் வந்து துணியெல்லாம் கொண்டு போய் துவச்சி போட்டு வருவாங்க. வரும்போது அந்த கழுதை சும்மா ஓட்டிக்கிட்டு ரெண்டு பேர் நடந்து வந்துருக்காங்க. அப்போ கிராமத்தில் உள்ள ஒரு சில மக்கள் வந்து பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க, கழுதை சும்மா நடந்த போது இவங்க நடந்து வராங்க, அந்த கழுதை மேலே ஏறிக்கிட்டு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி விமர்சனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு கேட்டு அவனோட மனைவியை வந்து கழுதை மேலே ஏற்றி விட்டு இவன் அந்த கழுதை ஓட்டிக்கிட்டே வந்திருக்கான். அப்போ அந்த மக்கள் பார்த்து சொல்லியிருக்காங்க, இவளுக்கு பாரியா புருஷாக நடக்க விட்டு பொண்டாட்டி வந்து கழுதை மேலே ஒரு திமிரை ஏறி உட்காந்து வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய விமர்சனமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் இவங்க காதில் வந்து கேட்டிருக்கு. அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி அந்த அவங்களோட கணவர் வந்து கழுதை மேலே உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டி நடந்து வரா அவங்களோட மனைவி வந்து அந்த கழுதையை ஓட்டிட்டு வர்றாங்க. பெரிய ஒரு விமர்சனமாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்டாட்டி என்னடா ஒரு பொம்பளை நடக்க வரட்டு இப்போ ஒரு ஆம்பளை வந்து ஏறி உட்காந்துட்டு வர்றான் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி அது ஒரு விமர்சனமாக பேசியிருக்காங்க. சரி, அதையும் இங்கே காதில் கேட்டு இவங்க அடுத்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வா ரெண்டு பேருமே நம்ம உட்காந்து போயிடுவோம், ரெண்டு பேருமே நம்ம வந்து கழுதை மேலே ஏறிப்போம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அடுத்த நாள் ரெண்டு பேருமே கழுதை மேலே ஏறி உட்காந்து போகிறாங்க. அப்பவும் பார்த்து அந்த கிராமத்து மக்களில் ஒரு சிலவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாரு அவர் வாயில்லா ஜீவன் மேலே வந்து புருஷன் முன்னாடி ரெண்டு பேருமே ஏறி உட்காந்து வர்றாங்க, இவங்களுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம் பாவம் அது வாயில்லா ஜீவன் அப்படிங்கிற மாதிரி அதையும் ஒரு பெரிய விமர்சனமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இந்த 9 நாளாக பார்க்குறத வச்சு பார்த்தோம்னா, இந்த பிரியங்கா பண்ணுறது வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. யாராவது ஏதாவது ஒன்று பண்ணால் ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும், அந்த கேமராவில் வந்து பதிவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து அதான் தன்மனைத்தனை சொல்கிற மாதிரி அவங்க பேசுனதுனால அவங்களுக்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் வந்து 4 டிஸ்லைக்கு 4 லைக்கு 8 வந்து ஹார்ட் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்கவுங்க வேலையை வந்து அவங்கவுங்க வந்து கரெக்டாக செஞ்சாங்கன்னா அந்த பிரச்சனைகள் வராதுங்கிறது வந்து நல்லாவே ஒரு நல்ல பாடமாகவே இருக்குது. அதுக்கு நம்ம ராஜுபாய் பண்ணது வந்து ஒரு சரியான பதிலடி கொடுத்தாரு. இந்த பதிலடிலாம் கொடுத்துட்டு அவர் வந்து வரும்போது அக்ஷராவை பார்த்து அப்படின்னு பார்த்துட்டு லைட்டாக திரும்பி வருவார் பாருங்கள், ரொம்பவே கிக்காக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.